தேவன் உங்களுக்கு வெற்றியின் நாளை தந்திருக்கிறார். அவர் புறப்பட பண்ணி கூட கூட்டிட்டு போகும்போதே அவரை காண்றார், அவனை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரா? அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக அவர் பார்க்கும் போது அவன் இருதயத்தை ஃபெய்த்ஃபுல் காட், உண்மை உள்ள இருதயம். பாரு, என்னையே பற்றி பற்றி சுற்றி சுற்றி வாரான், என்னையே சார்ந்திருக்கிறார், என்னையே சார்ந்திருக்கிறான், அவனுடைய உண்மையை பாரு அப்படின்னு அவர் காண்றார். அவர் பார்க்கும் போது அங்க பொய்யான இருதயத்தை பார்க்கல, போலித்தனமான இருதயத்தை பார்க்கல, மாய்மாலமான இருதயத்தை பார்க்கல, மாய நிறைஞ்ச இருதயத்தை பார்க்கல, உலக நிறம்பு இருதயத்தை பார்க்கல, பாவம் நிறைஞ்ச இருதயத்தை பார்க்கல, மாறுபாடான இருதயத்தை அங்க பார்க்கல. அல்லேலூயா. மாறுபாட்ட தேவன் உன்னிலே காணக்கூடாது, அபபக்தியை உன்னிலே காணக்கூடாது, அசுத்தத்தை உன்னிலே காணக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய பாளையத்திலே உலாவுகிறபடியினால் உன்னிலே அசுசியானதை காணக்கூடாது, அசுசியானதை உன்னிலே கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன்னுடைய பாளையம் சுத்தமாயிருக்கட்டும். காரணம், உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருவை உனக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கவும் உன் தேவன் உன் எல்லைக்குள்ளே உலாவுகிறார். உன்னிலே, உன் இருதயத்திலே, உன் வாழ்க்கையிலே, உன் பாளையத்திலே, உன் தாளையத்திலே அருவருப்பு அசுத்தம் காணக்கூடாதையோ. அல்லேலூயா. நீ அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து கொள், உன் தெரிந்து கொள்வதை இன்றைக்கு உறுதி செய்து கொள். ஆபிரகாமை போல் நீ அழைக்கப்பட்டாய். மரத்தியே, உன் அழைப்பை விட்டு உன்னை அலைந்து திரிய பண்ண, சத்துரு எடுக்கிற அனைத்து விதமான திட்டங்களுக்கும் கையடித்து கொடாதே. உன் இருதயம் உண்மை உள்ளதா இருக்கட்டும். நீ எதற்காக அழைக்கப்பட்டாய் என்று நீ அறிந்திருக்கிறாயோ இல்லையோ, அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள். இன்றைக்கு அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் உனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உத்தமனுக்கு உத்தமன், புனிதருக்கு புனிதன். நீ உத்தமாயிருக்கிறே, உனக்கு அவர் உத்தமனாய் உன் கண்ணுக்கு தென்படுவார். அல்லேலூயா. நீ புனிதனாய் நடந்து கொள்கிறாயா, உனக்கு அவர் புனிதனாய் தென்படுவார். நீ மாறுபடுகிற மன நிலையோடு இருக்கிறியோ, உன் கண்ணுக்கு அவர் மாறுபடுதல் போல் தெரிவார். அல்லேலூயா. இன்றைக்கு உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய், தேவ பிள்ளையாய், இரு ஜாதிகளிடையாய் சத்துருவசமாய் இருக்கிற உன்னுடைய நன்மை, உனக்கு தேவன் சிலுவை மூலம் சம்பாதித்த நன்மை, தேவன் இந்த பூமியிலே நீ வாழ்ந்திருக்கும்படி ஏற்படுத்தின வாக்கு தத்தங்கள், நன்மைகள் நிச்சயமாய் உன் வசமாய் கடந்து வரும். இன்றைக்கு அணை போல தேக்கி கட்டி வைத்திருக்கிற கட்டுமானங்கள் உடைக்கப்படுகிறது. ஆணை உடைந்து தண்ணீர் வருவது போல் இன்னைக்கு நன்மை உன் எல்லைக்குள்ளே வருகிறது. நடு சுவர்களை உடைக்கிறார், தடை சுவர்களை உடைக்கிறார், சாப கட்டுகளை உடைக்கிறார், மந்திர கட்டுகள் உடைந்து போகிறது. தேவன் உன் எல்லையிலே நன்மையை கொண்டு வருகிறார். நீ உண்மையா இருக்கிற நபர், உண்மையா பின்பற்றுகிற நபர். ஆண்டவரே, நான் உம்மை உண்மையா நேசிக்கிறேன், நீர் என்னை காண்கிறீர், நான் உம்மோட இருக்கிறேன். என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும், என்னை நித்திய வழியிலே நடத்தும். அன்றைக்கு சங்கீதக்காரர் சொன்னான், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஐயா, என்னை நித்திய வழியிலே நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி, உம்மை வேதனைப்படுத்துகிற வழிகள், உமக்கு தீங்கு செய்கிற மனநிலைகள், உமக்கு ரெண்டகம் பண்ணுகிற இருதயம் என்னிலே இராதபடி என்னை உத்தமமாய் நடத்தும் ஐயா. நான் உம்மோடு நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் உம்மோடு நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் உம்மோடு வழி நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை உள்ளங்கள் வாயிலிருந்து அறிக்கை செய்யும், நான் உம்மோடு இருக்க ஒப்புக் கொடுக்கிறேன், நான் வாழ்ந்தால் உம்மோடு தான் ஐயா, உம்மோடு தான் நான் வாழ விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே, என் வலது காலத்தை பிடித்து என்னை நடத்தும், நீர் என்னோடு உடன்படிக்கை பண்ணி என்னை நடத்தும் ஆண்டவரே. எத்தனை பேருடைய உள்ளங்கள் கர்த்தரை நோக்கி கேட்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நடத்தி செல்லுகிறவர். ஜாதிகளுடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கும்படி, உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனோடு நான் உடன்படிக்கை பண்ணி, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பண்ணி, தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனோடு கர்த்தர்
கர்த்தர் உடன்படிக்கை பண்றார், கை கொடுக்கிறார். நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். இனி உன் மேல யாருக்கும் உரிமை கிடையாது, சத்துருக்கு உரிமை இல்ல. அல்லேலூயா. உன் தேவனை நீ அந்நியனுக்காக விட்டு கொடாதே. 30 வெள்ளிக்காசுக்காக உடன்படிக்கை பண்ணின தேவனை அவன் விட்டு கொடுத்தான். வெறும் அற்பத்தனமான ஆலயத்துக்காக அபிஷேகித்த தேவனை விட்டு பேசினான், தள்ளி போட்டான். வாழ்க்கையில தள்ளி போடுகிற அவஸ்தை வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் எந்த காரியத்துக்காகவும், மரணமானாலும் ஜீவனானாலும், நான் என் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் அவருக்கு தான் சொந்தம். நான் அந்நியனுக்கு சொந்தம் இல்ல, உலகத்துக்கு சொந்தம் இல்ல, பிசாசுக்கு சொந்தம் இல்ல, உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் சொந்தம் கிடையாது. கர்த்தருக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் சொந்தம். உன் சரீரம் கர்த்தருக்கு சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் இல்ல. உன் சரீரம் தேவனுக்கு சொந்தம். ஆண்டவர் சொல், என் சரீரம் உமக்கு சொந்தம். தேவனால் நீங்கள் பெற்றிருக்கிற தேவனுடைய ஆவியானவருடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களோ? நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உங்களை பெற்றிருக்கிற, இனி அந்த மேல தொடர்றதுக்கு எவனுக்கு உரிமை இல்லை. அல்லேலூயா. பாவத்திற்கோ தீமைகளுக்கோ உலகத்தானுக்கோ உரிமை இல்லை. உங்களை சாத்தான் பொல்லாங்கன் தொடக்கூடாது. நீங்கள் தேவனால் பிறந்தவன், தன்னை காக்கிறான். பொல்லாங்கர் அவனை தொடான். பிசாசின் ஆவிகள், உலகத்தின் ஆவிகள், வஞ்சக ஆவிகள், பாவங்களை செய்ய தூண்டுகிற தீமையின் ஆவிகள் உங்களை தொடக்கூடாது. நீங்கள் தேவனுடைய ஆவிக்கு மட்டும் சொந்தம். தேவனுடைய ஆவிக்கு மட்டும் நீங்கள் சொந்தம் என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணி உன்னை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன் ஆசீர்வாதத்தில், நன்மையில், சமாதானத்தில், சுகத்தில், பரிசுத்தத்தில், நீதியில் நீ நிலைப்படுத்தப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நீ எஸ்டாப்ளிஷ் ஆவாய். கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். தேவக்கரம் ஒவ்வொருவரோடு கூட நிலைத்திருப்பதாக. வாக்கு தத்தங்கள் வலிக்கட்டும். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் கர்த்தருடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் தம்முடைய ஜனத்தின் மேல் வலிப்பதாக, பிள்ளைகள் மேல் வலிப்பதாக, வீட்டார் மேல் வலிப்பதாக. விவாக தடைகள் மாறி போகட்டும். திருமண ஆன குடும்பங்கள் வாழ்ந்திருக்கட்டும். வீடு கட்ட வேண்டியவர்கள் தடைகள் மாற்றப்படட்டும். வீடுகள் கட்டப்படட்டும். எல்லா இடைகள் மாறட்டும். தொழில் பிசினஸ், கடை பிசினஸ், வியாபாரங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வாகனம் ஓட்டுகிறவர்களுடைய வாகனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். புதிய வாகனங்கள் ஜனங்கள் எட்டுக்காட்டும். யேசுவ நாமத்தில் பழைய வாகனத்திலேயே உழந்து உழந்து இருக்கிற மனுஷனே, கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறார். சர்வபலமுள்ள தேவன் உங்கள் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறவர். வன்கண்ணனுடைய கிரியைகளை உன்னுடைய தொழிலை விட்டு அழித்து போடுகிறார். இன்னைக்கு உன் வீடு கட்ட வேண்டிய கட்டுமான பணிக்கு விரோதமான தடைகளும் கட்டுகளும் உடைந்து போயிட்டு, வியாதிகள் தொல்லைகள் இருதய பலவீனங்கள் இன்னைக்கு மாற்றப்படுவதற்காய் நன்றி. கண் சம்பந்தப்பட்ட பார்வையில் இருக்கிற கேடுகள் சுகமாகட்டும். ஸ்பைனல் கார்டு கேடுகள் சுகமாகட்டும். சிறுமூளை கேடுகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கை கால் மூட்டுகள் சுகமாகட்டும். எல்லா விதமான கிட்னி தகராறுகள் சுகம், யூட்ரஸ் தகராறுகள் சுகமடையட்டும். எல்லா ஃபைப்ராய்டு கட்டிகள் கரைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கரிசிதைவுகள் மாற்றி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய வல்லமைத்தபடி ஜனங்கள் மீது தங்கட்டும். படிக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து படிக்கட்டும். பிள்ளைகளை காத்தருளும். தீமைகள் அணுகாமல் கிறிஸ்தியேசுவ ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற கிறிஸ்து சிலுவை ரத்தத்துக்குள் இங்க வந்த ஒவ்வொரு படிக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரும் கிறிஸ்தியேசுவ ரத்தத்தின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆவியுடைய பிரசுரம் பிள்ளைகள் இருக்கணும். பிதாக்குமான் பரிசுத்தாவின் நாமம் பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும். ஊழியத்தினுடைய ஆளுகை பிள்ளைகள் பின்தொடரட்டும். ஒரு நம்முடைய கிருபை இருப்பதாக. புதிய கனமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Our address, Apostolic Trinity Ministries, Trinity Nagar, near Railway Station, Palliyadi, 629169, Kanyakumari District, Tamil Nadu, South India. For prayers, 944-272-846. Engal Mukavari, Apostolic Trinity Ministries, Trinity Nagar, Rail Nilayam Arahil, Palliyadi, 629169.
169 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு தென்னிந்தியா. ஜெப உதவிக்கு 944442728 46